என் பேர் சம்பத்து. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பிளாக்ல சாலமர்த்தப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கோம். இப்போ நான் வந்து மா விவசாயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு 20-25 ஏக்கர் நம்மளுக்கு மாந்தோட்டம் இருக்குது. இதில் வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, மெயினாக வந்து இந்த பூ பூக்கும்போது வந்து திருப்ஸ் பிரச்சனை இருக்குது. பூ பூத்து அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு மா விளைச்சல் வரும்போது என்னென்னா, இந்த பழ பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு வந்து நிறைய வந்து இதுக்கு விழிப்புணர்வு இல்லாத இருக்காங்க மா விவசாயிகள். எப்படின்னு சொல்லப்போனால், இந்த பழ ஈ வந்து எப்படி வருது என்னென்னு வருதுன்னு தெரியாத நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதனால் வந்து இந்த கேவிகேலேருந்துட்டு சார் வந்து நமக்கு வந்து எல்லாம் விளக்கம் சொல்லி இந்த ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் கொடுத்து இது மெத்தல் யூஜினால் இதில் போட்டு இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பழ ஈக்களெல்லாம் வந்து இந்த இனக்கவர்ச்சி மூலமாக வந்து கவரப்பட்டு அழிக்கப்படும்போது மாவுடைய தரம் வந்து உயருது. அதே சமயம் வந்து பழத்தில் வந்து புழு இல்லாமல் நமக்கு வந்து தரமான பழங்கள் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யறதுக்கு உண்டான பயிற்சி செயல் விளக்கம் எல்லாமே வந்து கேவிகே மூலமாக வந்து எங்களுக்கு வந்து சாருங்க வந்து சொல்லி அந்த ஃப்ரூட் ப்ளேட் ட்ராப்பு மெத்தலிஜினால் மருந்தெல்லாம் போட்டு அந்த கட்டி எங்களுக்கு வந்து செயல் விளக்கத்தோடு காட்டியிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி எங்கள் பகுதியில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் பயிற்சி கொடுத்து எல்லா விவசாயிகளுக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த பழகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான இதை வந்து செயல் விளக்கங்களை வந்து பயிற்சி மூலமாக விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்து அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா உதவிகளும் அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா இன்னும் வந்து நல்லதாக இருக்கும். அதனால் வந்து என்னென்னா, தரமான மாம்பழங்களும் ஏற்றுமதிக்கு உண்டான மாம்பழம் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஜூஸ் ஃபேக்டரிக்கு போகும்போது 70% 80% மெச்சூரிட்டிலே வந்து அது வந்து புழுக்கில் ஐட்டு அழுகி கீழே விழுந்து டேமேஜ் ஆகுது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம தரமான பழங்களை வந்து முகர்வோருக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த செயல்களுக்கும் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் எங்கள் பகுதியில் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து ஒரு 40,000 ஹெக்டேர் சுமார் பயிரிடப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் வந்து இது நிறைய விவசாயிகள் வந்து இதை பற்றி தெரியாமல் இருக்காங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கேவிக்கை கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து எல்லா பகுதியிலையும் வந்து இந்த பிரச்சனை இருக்கிற மா விவசாயிகளுக்கெல்லாம் அனைத்து விவசாயிகளுக்கும் வந்து இந்த ட்ராப் இந்த ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்பை வந்து கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்களா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை.